Hi. Hi, Nityasri. Mama. Good morning. Mommy. இன்னைக்கு என்னலாம் பண்ண போறமா நீனே? இதெல்லாம் என்னது? பிரியாவாரா. பிரியாவாரா. பிரியாக்கு பாவாடையா? எல்லாம் என்னது? பாவாடா. புது Dress. புது Dress. எல்லாருக்கும் பொங்கலுக்கு வாங்கினா புது Dress என்னெல்லாம் பார்க்கலாமா? காமிக்கிறியா அம்மா கிட்ட? இதெல்லாம் அழகா இருப்பாப்புமா? ஓகே, ஃபர்ஸ்ட் காமிங்க. இது யாருக்கு? பாப்பா. பாப்பா குட்டிக்குல ஒரு குட்டி பாப்பாக்காக வாங்கினது. அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஒரு ஒரு வயசாகுது, பர்த்டேக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸ்கர்ட்டு. வாவ், சூப்பர். அடுத்தது ஒரு குட்டியாக ஸ்கர்ட்டு, ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு மேட்சிங்காக ஒரு டாப் பனியன் கிளாத்தில், ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் சரி, ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அழகாக இருக்குது. பிங்க் கலர் தான், கொஞ்சம் டார்க்கும் லைட்டுமாக ரெண்டு எடுத்தாச்சு. அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிங்க் கலர் டாப். எல்லாமே ரேட்லாம் கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லி தாங்க. இந்த தடவை என்னன்னு தெரில. எடுத்து வை. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்டோன் கிடையாது, இது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன பாப்பா போட்டு நடக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், பொம்மை மாதிரி இருக்கும். அதனால தான் சரி நீ இதை எடுத்தாச்சு. செல்லக்குட்டி மடித்து அப்படியே வைக்கிறா பாருங்க, அதுதான் நித்யாவோடய ஸ்பெஷலே. எடுத்ததை எடுத்த மாதிரி வச்சுடணும் செல்லக்குட்டிக்கு, இல்லை? ஆமாம். அடுத்தங்கமே நம்ம கூட அப்படியே தூக்கி போட்டுருவோம், ஆனால் அப்படி பண்ண மாட்டாவ. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதை நீட் அண்ட் க்ளீனாக பண்ணணும் அவளுக்கு. சட்டை பேண்ட்லாம் மடித்து வைக்கணும். அப்புறம் பொங்கல பொங்கல் வருமா? சரி, அப்போ அழகாக பொங்கல பொங்கல் புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லலாமா? இந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும்னா எவ்வளோ சிரமமான ஒரு வேலை தெரியுமா? அது ஈஸியாக பண்ணுறான்னா அந்தளவுக்கு நாங்கள் அவளுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து பர்ஸுடா, குட்டி பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிமூவல் கிடையாது, அட்டாச்சு தான், ஆனால் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது அதில்? பைசா போடுவோமா அதில்? பைசா போட்டு வைக்கிறியா? வேணாமா? சரி, அதை நம்ம சின்னதுலேருந்தே பழக்கும் போது தான் அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் ஆவாங்க. அழகாக இருக்குல்ல? சரி, அழகு அழகு. கழுத்துக்கு டிசைன் போட்டிருக்குல்ல, எல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் தான். பின்னால் கயிறு கொடுத்துருக்கா. ஐயோ, எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க. சரி, அதை எடுத்து வை. அறிவு பாப்பானா? நித்யா தான் அறிவு பாப்பால. ஆமாவா? அம்மாக்கு அம்மா குட் கேளா பேட் கேளா? அம்முக்குச்சி. நீ என்ன செல்லக்குட்டி? அப்படி எடுத்து வைக்கணும் நீட்டா. அறிவு பொண்ணுன்னா நித்திய குட்டி தான். அவ்வளோதான், அதை எடுத்து அந்த பக்கம் வை. அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஒன் ட்ரெஸ் எடு. அது அம்மா புடவை கட்டு, அம்மா புடவை கட்டு. வாவ், எப்படி இருக்கு? அம்மாக்கு அம்மாக்கு க்ரீனில் லைட் பிங்க்கு பார்டர். அவ்வளோதானா? இன்னொரு கலர், இன்னொரு கலர். இவ்வளோதான் காட்ட மாட்டியா வேற பிரித்து? அம்மாவுக்கு பிரித்து காட்டு, அம்மா சேலையை பிரித்து காட்டு, ஓப்பன் பண்ணி காட்டு. நீ அந்த பாப்பா அதை மட்டும் காமிச்சல்ல. அம்மா அது எப்படி இருக்கு சொல்லு. மடிச்சு வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு செல்ல குட்டி, நல்லா ஓப்பன் பண்ணி காட்டு. சரி, ஓகே வை. இது ரெண்டு சேலை,
பத்தியா எனது மட்டும் கலைச்சு வைக்கிறான். சாரியா அம்மா, புடவை களைஞ்சு போயிடும். அடுத்தது இது லைனிங் வை, அந்த அம்மா புடவையிலே வை. அடுத்தது நித்யாக்கு பாவாடை எடு. பொங்கல் பண்டிகை தமிழர் பண்டிகை அப்படிங்கிறதுனால வெஸ்டர்னுக்கு போகல, ஃபுல்லாக நாங்கள் ஆஃப் சாரி மாடலுக்கு வந்தாச்சு. பிரியாவுக்கு இது நித்யாவுக்கு, ரெண்டு பேருக்கும் சேம் டிசைன் தான். இது நித்யாவுக்கு பாவாடை தாவணி, அழகாக போட்டுக்கலானே. ஃபுல்லாக பாருங்கள், எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் பண்ணியிருக்கு. ஸ்டோன் இருக்குது. இது வந்து சோழி தைக்கிறது, நம்ம ஜாக்கெட் மாதிரியும் தைச்சிக்கலாம், இல்லை சோழி மாதிரி தைச்சிக்கலாம். எம்ப்ராய்டிங் ஒர்க் தான், அதுவும் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது. அது மாதிரி ஹைலைட்டாக இருக்குது இந்த ஷால் தான், துப்பட்டா தான் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இந்த அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணணும், நீ தான் தைக்க கொடுக்கணும். இது வந்து பிரியாவுக்கு. ரேட் வந்து 2865 ரூபாய், 800 ஒர்த்து தான், பரவாயில்ல. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுக்க நல்லாயிருக்கும். ஆர்டினரி வாஷ் தான், இன்னும் பிரச்சனை இல்லை. சரி எடுத்து வை. அதுக்கப்புறம் வேறு இதை தோரமா வை. என் செல்ல குட்டி இந்த அளவுக்கு விலாக் பண்ணுற அளவுக்கு என் செல்ல ரெடி ஆகிட்டா ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அப்படி வைக்கக்கூடாதுரா, மடிச்சு வைடா. பாப்பா குட்டி இது கசங்கிடும்ல, மடிச்சு வைக்கும். சரியா, ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப மடிச்சு வை. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவங்கள வந்து அந்த வேலைக்கு தயார் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட வேலை. அழகாக மடிச்சு வை. என்ன ஏசி போடக்கூடாது? ஐயோ வேணாம் பார்த்தீங்களா, ஏசி போட்டா குண்டமா. நித்யா வேற எல்லாம் குண்டமான்னு கிண்டல் பண்ணுறாங்க, அதனால நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணலான் இருக்கோம். இனி வெயிட் லாஸ் ரெசிபிலாம் நானும் நித்யாவை சேர்ந்து போட போகிறோம். சரியா, மாடி மாடி. பூனைக்குட்டி எங்க தோ, பூனைக்குட்டி எங்க தோ, மியாவ். செல்லக்குட்டி அழக செல்லக்குட்டி மடிச்சிருச்சுடா. சூப்பர், அவ்வளோதான், குட் கேர்ள். ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிட்டே இன்னைக்கு இன்னும் ரெண்டு நாள். அண்ணா என்னைக்கு வரான்? டிக்கெட் கிடைக்கலையாம்மா? அண்ணா பஸ்ஸில் வரான் நாளைக்கு. ஆட்டோ இல்லை பஸ்ஸு. ஆமாம், சரி அது பேக்கில் வை. அவ்வளோதான். அடுத்தது இது வந்து ஷால் தாவணி. தாவணி அப்பாடா இது காட்டு. இது வந்து நாங்கள் முன்னாலே எடுத்து தச்சு வச்சுருக்கோம் நித்யாவுக்கும் பிரியாவுக்கும். தாவணி மாதிரி தான், அழகாக இருக்குல்ல. அப்பா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. இது இல்லைன்னா அதை போட்டுப்பா. இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிட்டேன் பிரியாவுக்கு, ஆல்டர்னேட்டும் பண்ணியாச்சு. அது இது இல்லைன்னா வேறு கோல்டன் கலரில். சூப்பராக இருக்குல்ல. ஆமாம்மா. அடுத்தது அதுக்கு தாவணி. இது அதுக்கு பேர் என்ன? தாவணி. ஓகே. அடுத்தது இது நித்யாவுக்கு சூப்பராக ஒரு பலாசோ மாடல் லெஹங்கா. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஷாலு பிரித்து காட்டாத. அது இல்லைடா, தாவணி இல்லை, அந்த டாப்ஸு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு, ஷராரா மாடல். அப்பா ரொம்ப அழகாக இருக்குல்ல. சில்லி சில்லி ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் தான், அழகாக இருக்கு. செல்ல குட்டிக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் என்ன கொஞ்சம் இலைக்கணும். நித்யா டிசைன் சூப்பர் சூப்பர்.
கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக தான் இருக்குது. நான் அப்படியே அவளுக்கு லூஸாகவே போடுவேன், கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்லாம் போட மாட்டேன். ஏன்னா கை, அதுக்கப்புறம் அது ஒரு கை, பேண்ட்டு கட்டு, அதுக்குள்ளே பிளாசோ பாருங்க, நல்லா பெருசாக அழகாக இருக்கு ஷராரா. எலாஸ்டிக் வச்சுருக்கு பின் பக்கம், சூப்பராக இருக்குது, நல்லா லென்த்தாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. லேஸ் ஒர்க்கு நல்லாயிருக்கு. இதெல்லாம் தான் நித்யஸ்ரீக்கும் பிரியாவுக்கும் பங்களுக்கு எடுத்த அழகான ட்ரெஸ். ஷால், வெரி குட். நம்ம இனி பொங்கல் அன்னைக்கு அழகாக ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். என்ன, பாய், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொண்ணுக்குட்டி.